வணக்கம் இது உங்கள் வார ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த வாரம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன் நமக்காக சொல்ல போறாங்க சோ நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பொதுவான ராசி பலன் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்தை தனித்துவமா பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் என்ன நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபோன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான இரண்டு நம்பர் உங்களுடைய டிவிலே கீழே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும் அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாரோடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் மூலயமாவே நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த இரண்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் நாலு மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு அடுத்த நம்பர் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 எட்டு இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் மூலியமாவே சார் கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் கிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாஜி பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் உங்களோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார் சார் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வாரம் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் என்ன இருக்கு சார் இந்த வாரம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்கள் வந்து நல்ல நேரங்களாக நல்ல சிறப்பு மிக்க நாட்களாக அதாவது ராசியை கடந்து எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் இந்த ஒரு வாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது வாரத்தில் நாள் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகுது பிரதோஷம் இருந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே முகரம் பண்டிகை இருந்துகிட்டு இருக்குது மூன்று சிறப்புகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பத்திலே இருந்துகிட்டு இருக்குது நாளைக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்தம் அதாவது ஆவணி மாதத்தில் வளர்புற முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஓணம் நட்சத்திரம் மட்டும் திருவோணமாக திருவோணம் பண்டிகையாக வந்து திருவோணத்தை வந்து ஒரு திருவிழாவாகவே எடுத்து மலையாள நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து வச்சு காசே இல்லாமல் இருந்து கூட கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு விருந்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிறப்பாக இருந்துகிட்டு இந்த ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகையோட சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருந்திருந்தால் கூட இந்த ஒரே ஒரு நட்சத்திரத்தை வந்து திருவிழாவாக எடுத்து மலையாள நாட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய ராஜ்யம் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய ஜீவிதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் கௌரவமான ஜீவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஓணம் பண்டிகைக்கு கடன் வாங்கி விருந்து வச்சால் கூட கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த மரண விஷயங்கள் எல்லாம் இந்த ஓணம் பண்டிகை கொடுத்துருது அதனால தான்

இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் நட்பு சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துட்டு இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து சங்கடம்னு ஒன்று இருந்து அந்த சங்கடங்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு திதி தான் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது அதுவும் தேய்வரையில் வருது ஆவணி மாதம் தேய்வரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு மிகப்பெரிய சங்கடங்களை வந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது ஆகம விதி அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இந்த சிறப்புகளை வந்து சரியான வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா முறையான வாழ்க்கையை அல்லது முன்னேற்றமான வாழ்க்கையை எல்லோராலும் அடைய முடியும் இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருமை சார் இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் ஸோ முதலாவதா மேச ராசிக்கு சொல்லுங்கள் சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி ப்ளஸ் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியிலேயே மங்கள காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் வந்து உங்களுக்கு மனோதைரியம் ஒரு அதிகாரம் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் அது மமதையாக இல்லாமல் மரியாதையோடு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் நம்மளும் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு புதுமையான சிந்தனையோடு உருவாகிட்டு இருக்கும் அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த பூமி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயம்

தானம் செய்வது நல்லது அதாவது பசுமாடு இருக்கும் இல்லையா அந்த பசுமாட்டில் வந்து வெள்ளை இருக்கும் செவலைன்னு சொல்லுவாங்க சிவப்பு கலர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாடுகளை விட இந்த கருப்பு கலர் இருக்கிற மாட்டுக்கு அந்த மாடை வந்து க கயிறு இருக்கும் இல்லையா அந்த கயிறு தானம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்துக்கு சிறப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அதாவது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து எல்லோருமே மழை வேயணும்னு எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் மழை பெய்யும்போது இந்த நேரத்தில் மழை வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாமே நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாமே அல்லது கடை வீதிக்கு போயிருக்கலாமே என்ன இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயமா இருந்தால் கூட அதில் சிறு சிறு மறுப்புகள் இருக்கும் ஆனால் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் வெறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உடல் மெழிஞ்சிருக்கிறவங்க நெலிஞ்சிருக்கிறவங்கலாம் கொஞ்சம் மேன்மையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் பூரிப்பு பெண்களுக்கு வந்து ஒரு பூரிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இனம் புரியாத மகிழ்ச்சி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அடி மனசில் வந்து தெளிவான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் தீராத கடன் தொல்லை அல்லது நோய் தொல்லையில் இருந்தால் கூட அதாவது உடல் வேதனையாக இருந்தாலும் சரி ரண வேதனையாக இருந்தாலும் சரி பண வேதனையாக இருந்தாலும் சரி ஓரளவு குறையக்கூடிய அதாவது ஓரளவு குறையக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது எது எப்படி இருந்தாலும் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால அன்னை மூகாம்பி வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் எல்லாருக்குமே இப்போ பண கஷ்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பண கஷ்டம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம்க்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து மிதுனமுக்கு சொல்லுங்கள் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது பொதுவாகவே கடந்த மாதத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் சரி கடந்த காலங்களில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் சரி கடந்த மாதமாகி ஆடி மாதத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் சரி அந்த பிரார்த்தனைகளுக்கான ஒரு அனுகிரகம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான ஆரம்பம் ஆகிட்டு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய குலதெய்வ ஆட்சி கிடைக்கக்கூடிய அதாவது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது இந்த வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அந்த சந்திர பகவான் வந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக குடும்பாதிபதியாக வாக்குஸ்தானாதிபதியாக வந்து அந்த அஷ்டமஸ்தானத்தில் வந்து அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று அந்த ஆட்சி பெற்ற வீடு கூட வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கூட நஷ்டமில்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகா அதாவது மனைவியுடைய ஆலோசனை மனைவி அல்லது மக்களுடைய ஆலோசனை மூலமாக திடீர் வருமானம் அல்லது திடீர் வெகுமானம் அல்லது திடீர் செல்வாக்கு அல்லது திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நல்ல வாய்ப்புகளும் நல்ல சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் முன் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாரோட கஷ்டமே இதுவாக தான் இருக்குது நான் நிறைய பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனால் என்னோட பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிதுனம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் முன்னாடி இருந்த பிரார்த்தனையாக இருந்தால் கூட அது நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க

ஏழாம் இடத்துல கலசரஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்து திருமண பேச்சு முடியுது அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் இதில் என்ன முக்கியம் அப்படின்னா மகரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திருமணம் பேச்சு முடியுது திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது அதாவது குடும்பஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து அதே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனம் அதாவது மனம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கும் வருமானத்திற்கான பணமும் கிடைக்கும் சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் உத்தியோகத்தை இழந்து அடுத்த உத்தியோகம் கிடைக்குமா அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உதவமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சியை மட்டும் நேரங்காலம் பாக்காம ராக காலம் யமகண்டம் குளிகை எதுவுமே பார்க்காம உங்களுடைய முயற்சியில் மட்டும் நீங்க அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அம்சமான ஒரு அபரிதமான வெற்றியை சந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் மின் சாதனப் பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது மன நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எவ்வளவு காசு பண்ண இருந்தாலும் சில இருக்கலாம் மன நிம்மதியே இல்ல மன அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடகராசி பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார் சிம்ம பொறுத்த அளவுக்கு நன்மையான விஷயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நாளாக இருந்தாலும் வாரமாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் வருடமாக இருந்தாலும் நன்மை தீமை இரண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நன்மைகளை மட்டுமே அதிகமாக சந்திக்கக்கூடிய உண்மையான வாரமாக ஆரம்பிக்குது ராசி அதிபதி சூரிய பகவான் ராசி ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேர்க்கை இருந்துகிட்ருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த வாகனம் கூட வந்து பார்த்திங்கன்னா யோகமான வாகனமாக வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும் இருக்கிற வீடு வந்து மராமத்து பண்ணுறது அரசியல் சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறுறது இந்த மரண விஷயங்கள் அதிகமாக வந்துகிட்ருக்கும் வீடு வாகனம் அப்படிங்கிறத விட தோப்பு துறை அதாவது விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் மருத்துவத் துறையில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவதும் நல்லதாக இருந்துட்டு ஓகே வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் தோப்பு தரவு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவா இருந்துகிட்டு இருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக கன்னி ராசிக்கு சொல்லுங்க சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு மங்களகரமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது ராசி எதிபதி புதன் பகவான் சுப விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும் விரயம்னு என்னங்க நம்ம வந்து வாகனமோ அல்லது வீடோ அல்லது பூமியோ வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு விரயம் வந்துகிட்டு இருக்கோம் அது சுப விரயமாக இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது காலி இடமாவது வாங்கலாம்னு இருந்துகிட்டு இருக்கோம் இந்த இடம் வாங்கணும் பூமி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் கூட தானாக வழியே வழியே வந்து நமக்கு வந்து இடம் அல்லது பூமி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து மேன்மைகள் அதிகமாகக்கூடிய பெண்களுடைய அங்கத்திற்கு தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து கெட்ட பழக்கங்களுக்கு தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்களும் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் அதே மாதிரி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தகுதி மிகுதியாக கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு இல்லை அதற்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி நாடி வரும் எது எப்படி இருந்தாலும் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்யறது நல்லது அருமை சார் கண்ணீர் ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி வேலையில இருந்து அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உத்தியோகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு ஸோ வேலை கிடைக்கும் வேலையில ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அது சிறப்பான வேலையாவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்ணீராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வந்து நிறைய பலன்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ராசி ராசிக்கான பலன்கள் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸும் பாத்தீங்கன்னா நேரடியா சார் கிட்ட வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்கள் என்ன யோகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க என்ன நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பொதுவான ராசி பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்தை விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கும் தான் அதுல என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்களை நீங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன் மூலயமா மூலமாவே சார் கிட்ட நீங்க நேரடியா பேசலாம் சார் கிட்ட பேசி உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் போன்ல நீங்க பேசும்பொழுது அதுக்கு முன்னதாக நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லயே வந்துகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கலாம் முதல் நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு அடுத்த நம்பர் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 எட்டு இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் மூலமாகவே சர்க்கிட்ட நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றி முழுமையான யோகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் தொடர்ந்து அடுத்து சர்க்கிட்ட துலாம் ராசி பற்றி கேட்கலாம் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புக்கள் தவிடுபடியாக கூடிய ஒரு தாற்பயமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான எதிர்ப்பு இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்புகள் தானாகவே விலகக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாகவே ஜெய இருக்கும் உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பை பேச்சில் வந்து வசியம் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானம் மிகுதியாகும் பொதுவாக புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத விட அந்த புதிய தொழிலில் வந்து அல்லது இருக்கிற தொழிலில் வந்து புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய புதிய புதிய முயற்சிகளை கையில் எடுக்கக்கூடிய அல்லது இருக்கிற இடத்தில் இருந்துக்கிட்டே பயணம் செல்லாமலேயே பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமான சிந்தனைகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுது விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துட்டு தேவைகள் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத விஷயங்களை வந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே அன்னதானம் பண்ணுறோம் கண் தானம் பண்ணுறோம் ரத்த தானம் பண்ணுறோம் இந்த மாதிரி கல்வி தானம் பண்ணுறோம் இந்த மாதிரி எத்தனை தானம் இருந்தாலும் இந்த தானங்களில் சிறந்த நிதானத்தை ஒவ்வொரு முறையும் கடைபிடிக்கிறது நல்லது தடைகள் நீங்க கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க துலாம் ராசிக்கு சோ அடுத்ததான் வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் அப்படித்தான் ஆரம்பிக்குது அதாவது கடந்த காலங்களில் இழந்த செல்வம் அல்லது இழந்த கௌரவம் அல்லது இழந்த நிம்மதி அல்லது இழந்த உத்தியோகம் அல்லது இழந்த தொழில் அல்லது வியாபாரம் இதுவெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஆரம்பமாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக குதூகலமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த வாரம் கிடைக்க கிடைக்கக்கூடிய செல்வம் புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான வகையில் குறுக்கு வகையில் கிடைக்காம நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் கூட வந்து பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்பம் அதாவது அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க மிக்சி ரிப்பேர் பண்ணுறவங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறவங்க டிவி மெக்கானிக்காக உள்ளவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புதிய புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறத விட அந்த புதிய ஒப்பந்தம் கூட பெரிய ஒப்பந்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் இருக்கும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது இழந்த விஷயத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இழந்துட்டா அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டே இருப்பாங்க ஆனா இழந்த பணமாகட்டும் பொருளாகட்டும் அது வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விருச்சக ராசிக்கு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு பிரயாணம் இல்லாமலேயே அல்லது பயணம் இல்லாமலேயே பண வரவை சேர்க்கக்கூடிய ஒரு பக்குவமான சூழல் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட அசுர குருவா விளங்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறது இருவரும் ஒருவருக்கொருவர் சப்தம வார்வை பார்த்துக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சி அதாவது எதிர்பார்த்த வளர்ச்சி திட்டம் போட்ட வளர்ச்சி இந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணதுக்குண்டான வளர்ச்சி அப்படிங்கிறத விட முன்னேற்றமான வளர்ச்சி திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரை இருக்கக்கூடிய வில்லங்கள் விலகும் அதே மாதிரி பூர்வீக சொத்து வகையில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஒரு சில பேருக்கு சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் ஆறுதலான ஒரு சந்திக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சொந்த பந்தத்திலேயே வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து சொந்தத்தில் பண்ண முடியாமல் உறவுகளில் பண்ண முடியாமல் வெளியில் பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சொந்த பந்தங்களிலேயே உறவு முறையிலேயே திருமணம் முடிவு செய்யக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் குலதெய்வத்த கோயிலுக்கு திடீர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது அசுர வளர்ச்சி இருக்கும் சொல்லியிருக்கீங்க எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான் நம்ம செய்யற முயற்சியை விட நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியோ வெற்றியோ வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் அந்த வகையில் தனுசு ராசிக்கு அந்த ஒரு யோகம் வாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு நண்பர்கள் மூலமாக பணம் வரவும் சொந்தங்கள் மூலமாக மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது கடந்த காலங்களில் அதாவது காணாமல் போன பொருள் ஒன்று கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது இன்னும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அல்லது அந்த கஷ்டங்களை விலக்க அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளும் முயற்சிகளும் ஒரு முன்னோடியாக இருந்துட்டு இருக்கும் அந்த புத்தகத்தில் போட்டிருக்குது இந்த தத்துவத்தில் போட்டிருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாமல் இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே உணர்ச்சி பூர்வமாக முயற்சி செய்து அதில் வந்து மகிழ்ச்சி அதே சமயத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சியில் சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அதாவது உங்களுக்கு நிகர் உங்களே நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பான முன்னேற்றம் வேகம் அப்படிங்கிறத விட விவேகமான செயல்பாடுகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது அடமான வைத்த பொருட்களை இல்ல பத்திரமாகட்டும் அதை வந்து மீட்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்ததா கும்ப ராசிக்காரங்களுக்கு பத்தி சொல்லுங்க சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது இந்த பெத்தவங்களுடைய வாழ்த்து மூலமாகத்தான் மற்றவங்கக்கிட்ட மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி முகவரி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகுது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமைஞ்சிருக்கிறது பொதுவாகவே மிதினத்தில் சுக்கரன் இருந்தால் மிகையான வாழ்வுன்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ரொம்ப நாளாக ரொம்ப வாரமாக ரொம்ப மாதங்களை எதிர்பார்த்திருந்த நல்ல காரியம் ஒன்று அந்த வாரத்தில் வந்து திடீரென நடந்தேறும் அதே மாதிரி இந்த வாரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணாங்கன்னு வைங்களேன் அந்த பொண்ணு வர நேரம் அதாவது ஒரு மருமகள் வர நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் அந்த பொண்ணு வர நேரம் வந்து வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கணும் சொல்கிறோம் இல்லையா மகாலட்சுமி வந்திருக்குது மகாலட்சுமி விளக்கேத்தி வைக்கணும்னு சொல்லி இருப்பார்ப்போம் உண்மையாலுமே இந்த வாரம் கும்பராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும்பொழுது அந்த மருமகள் வந்து வீட்டில் கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுவரையில் அதாவது வருஷக்கணக்காக தீராத ஒரு பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதன் மூலமாக அந்த மருமகள் வந்து மகாலட்சுமியாகவே காட்சியளிக்கக்கூடிய வாரமாக ஒரு அம்சமாக இந்த வாரம் அதிகமாக சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ஆண்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த முன்கோபத்தின் மூலமாக பெரிய சேதம் வந்துட்டு இருக்காது உங்களுடைய கௌரவம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டினாலும் வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கையை மீறி இப்படித்தான் வாழணுங்கிற எண்ணமும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் காடு வரை பிள்ளை அப்படின்னு தத்துவம் சொல்லியிருந்தாலும் கடைசி வரைக்கும் யாரோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசுல வச்சு மரியாதையோடு வாழ பழகுவது நல்லது ஓகே சோ கும்பராசிக்காரங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நிஜமாவே ஒரு மகாலட்சுமியா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி நிகழ்ச்சி மனம் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு உபஜெய லாபஸ்தானத்தில் அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றுக்கிறது இன்னொரு சிறப்பு சத்துரு ஸ்தானத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துரு அதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறதுனால அது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகளை வந்து தவிர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போல அல்லது அந்த புண்ணியஸ்தலத்தை வந்து நம்ம நினச்சி வந்து பிரார்த்தனை பண்ணலாங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தெய்வ அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு பால் வியாபாரம் செய்கிறவங்க மளிகை கடை வச்சுக்கிறவங்க சாதாரணமாகவே சின்ன சின்ன பெண்கள் சம்மந்தப்பட்ட அப்பளம் தயாரிக்கிறது விற்பனை செய்கிறது ஊதுபத்தி தயாரிக்கிறது விற்பனை செய்கிறது மெழுகு பற்றி தயாரிக்கிறது விற்பனை செய்கிறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தொழிலில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் தயாரிக்கிறது அப்பளமாக இருந்தாலும் ஊதுபத்தியாக இருந்தாலும் மெழுகுபத்தியாக இருந்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடிய அமைப்பு அதற்கான ஒரு முயற்சி அதற்கான ஒரு முனைப்பு இந்த வாரம் அதிகமா வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து யாரோ வாழ்வதை விட நல்லவங்கையாக வாழ முடியாமல் போகாது அப்படிங்கிற ஒரு முயற்சியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த வாரம் அதிகமாக வச்சுக்கிறது நல்லது சிறு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லிருக்கீங்க ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பன்னெண்டு ராசி மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பொதுவான ராசி பலன்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்காக நூறு விதமான ஒரு முயற்சிகளை கையில் எடுக்கிறோம் ஆனால் வாழ்ந்தே ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான முயற்சிகளும் ஆயிரக்கணக்கான வழிவகைகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் രാജ്യോഗം ഡോക്ടർ കെ രാം

டிவி ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறதும் நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த முதல் நம்பர் ஒன்பது ஒன்பது அடுத்த நம்பர் ஒன்பது 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 இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி முழுமையான யோகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்